Hello everyone, Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2022-23. So UG Admission 2022-23 க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடெக்காக இருக்கட்டும் பிபிஏசிஹெச்ஆர் இருக்கட்டும் ஸோ தானுவாஸில் இருந்து அவங்க ஆஃபர் பண்ணுற ரெண்டு ஸ்ட்ரீமுக்குமே காலேஜ்ன்றது இன்னுமே என்ன பண்ணல அப்படின்னா ஓப்பன் பண்ணல, அதுக்கான இன்டிமேஷனும் என்ன பண்ணல அப்படின்னா இன்னுமே கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஸோ யூனிவர்சிட்டி தானுவாஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்த ரிப்ளை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காலேஜ் ஓப்பனிங்கான இன்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் மெயில் மூலியமாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவோம் கைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, காலேஜ் ஓப்பனிங் பார்த்தனா அப்டேட் கொடுக்க மாட்டாங்க, அதையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ மெயில் வந்து நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக விசிட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ கொஞ்சம் மார்ச் 4th வரைக்கும் என்ன பண்ணுங்கள், சாட்டர்டே ஐ திங்க் ஸோ, ஸோ 4th வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெயில் கொஞ்சம் கம்பல்சரி செக் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி. ஸோ அவங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே மெயில் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்பணுன்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம கேட்டோம், அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம மெயில் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க மெயில் அனுப்பி நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் தான் வந்து லைக் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ காலேஜ் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ நாள் வந்து காலேஜ் ஓப்பனிங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயில் எப்படி நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ண போகிறீங்கன்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், மெயில் எப்போவுமே வந்து எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலாக மெயில் நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா புதுசாக வந்திருக்க மெயில் வந்து நமக்கு காட்டும் இல்லையா? ஸோ தானுவாஸ் கிட்டேருந்து உங்களுக்கு மெயில் வருது அப்படின்னா தானுவாஸோட லோகோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐகான்லேயே தெரியும். ஸோ டிஸ்பிளேல வந்து நான் ரெண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இல்லையா, அட்மிஷன்ஸ் தனுவாஸ் டாட் ஓஆர்ஜி, அட்மிஷன்ஸ் தனுவாஸ் டாட் ஓஆர்ஜி, மேபி உங்களுக்கு இதிலேருந்து வரலாம், அப்படி இல்லைனா செலெக்ஷன் கமிட்டி தனுவாஸ், ஸோ இந்த மெயில் ஐடியிலேருந்து வரலாம். ஸோ உங்களுக்கு தனுவாஸ்லேருந்து வருது அப்படின்னாலே தனுவாஸோட லோகோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு காலேஜ்லேருந்து மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா தனுவாஸோட லோகோ இருக்கும், அப்படி இல்லைனா காலேஜ்க்கான நேம் அதாவது எம்விசி அப்படின்னா எம்விசியோட லோகோ இருக்கும், அப்படி இல்லை நாமக்கல் அப்படின்னா நாமக்கல் வெட்டினரி காலேஜோட லோகோ இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுவாஸ் லோகோ தான் கொடுத்துருப்பாங்க, நேம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், மெயில் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் மெயில் வந்திருக்கும் ஆக்சுவலாக. அது சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாம் ஃபோல்டரில் போயிட்டு உட்காந்துரும். ஸோ ஸ்பாம் ஃபோல்டர்ஸில் உட்காந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, மெயில் வந்ததே தெரியாது. ஸோ நீங்கள் மெயில் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கலாம். ஸோ மெயில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், ஸ்பாம் ஃபோல்டரில் இருக்கான்னு பாருங்கள், மெயில் நீங்கள் படிக்காமல் மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுதான் நான் இன்டிமேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருமே வந்து ஸ்பாம் ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சில பேரோட மொபைல் ஃபோனில் என்ன ஆகிடும் அப்படின்னா அது டீஃபால்ட்டாகவே மெயில் ஏதாச்சும் வருது அப்படின்னா ஸ்பாம் ஃபோல்டரில் போயிட்டு உக்காந்துரும். ஸோ அது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே மெயில் ஓப்பன் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக அனுப்பியிருக்காங்களா, ஸ்பாம் ஃபோல்டரில் இருக்கா இல்லை வேறு எங்கேயாச்சும் போய் உக்காந்துருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபார் நவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.